என் பையனோட வாழ்க்கை ஒரு கொரோனானால முடிஞ்சு போயிடுச்சு. ஆண்டாண்டு காலம் புலம்பினாலும் ஆண்டவர் மீண்டு வருவாரோ அப்படின்னு நான் என்னை நானே தேத்திக்கிட்டேன். அடுத்த காரியங்களை நாங்கள் செஞ்சோம். நானே மருமகள் என் பேர் ஜானகி. நாங்கள் பாளையங்கோட்டையில் நிருபர் காலனி பகுதியில் குடியிருக்கோம். என் பையன் பேர் நாராயண பிரசாத். அவருக்கு சிறு வயதுல இருந்தே ஒரு கப்பலில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப மேலோங்கி இருந்துச்சு. 2010 2016 வரைக்கும் அவர் வேலைக்கு போனார். 2017 அடுத்தது சீஃப் இன்ஜினியரை ஜாயின் பண்ணணும்னு சொல்லி பம்பாயில் போகும்போது அவங்களுக்கு அவங்களோட பழக்கப்படி எப்போவுமே மருத்துவ சோதனைகள் நடத்துவாங்க, மெடிக்கல் டெஸ்ட்டு. அதில் வந்து அவருக்கு கிட்னி குரோனிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு எங்கேயுமே போகலை. எங்களோட பொருளாதாரத்தையும் மீட் பண்ண வேண்டியிருந்துச்சு, அவரோட மருத்துவ செலவுகளையும் மீட் பண்ண வேண்டியிருந்துச்சு. 2017 இருந்தே அப்படியே ட்ரீட்மெண்ட்டு போய்கிட்டே இருந்தோம். கடைசியில் டயாலிசிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. டயாலிசிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்த உடனே அடுத்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாமா அப்படின்னு நாங்கள் யோசிக்கும்போது என்னோடய பிளட் குரூப் வந்து ஏபி பாசிட்டிவ். அப்போது பிளட் குரூப் மாற்றி பண்ணலான்னு சொல்லி ஒரு டாக்டர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணார். அதன்படி நாங்கள் வந்து பிளட் குரூப் மாற்றி அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் 2019 May 6 பண்ணணும். கொரோனானால அவருக்கு பாதிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து சண்டே போய் நாங்கள் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தோம். சண்டே மட்டும் போய் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொரோனா பீரியட் வந்த உடனே தினமும் சாப்பாடு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் என்னன்னு தெரியல, என் மனசில் என்ன பட்டுச்சுன்னு தெரியல. இவர் எவ்வளோ நாள் இந்த கிட்னியோட இருப்பாருன்னு என் மனசில் பட்டுச்சா என்னன்னு தெரில. நானும் அவர் சொன்னதுக்கெல்லாம் சரி தம்பின்னு அவரோட ஆசைக்கு இந்த 2 2017 இருந்து அவன் இறந்த வரைக்கும் நான் அவனோட ஆசைக்கு எந்த ஆசைக்குமே நான் குறுக்க நின்னது கிடையாது. ஆனால் அவனுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், கடவுள் அந்த அளவுக்கு நமக்கு பொருளுதையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். சாப்பாடு வாங்குறவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா முகத்தை வச்சுக்கிட்டு வாங்குவாங்க அந்த சாப்பாடை. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காய்கறி போட்டவரும் சரி, கீரை வாங்குறவங்க சரி, அம்மா நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க, கீரை இன்னொரு கட்டு சேர்ந்து போடுங்கம்மான்னு அந்த அம்மாவும் கொடுத்துட்டு போவோம். காய்கறி வாங்குறவரும் டெய்லி காய்கறி வாங்க, பலசரக்கு வாங்க நான் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணியிருந்தேன், அவரை கொண்டு வந்து எல்லாம் கொடுத்துருவாரு. இப்படியே நாங்கள் ரொம்ப மன நிறைவோடு இருந்தோம். நான் உடலால் கொஞ்சம் வருத்திக்கிட்டாலும் மன நிறைவு ரொம்ப இருந்துச்சு. அம்மா பார்த்தியா, அன்றைக்கி எத்தனை பேர் சந்தோஷமாக நம்ம சாப்பாடை சாப்பிட்ருக்காங்க, செய்யணுமா இப்படி அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். நான் காலையில் நாங்கள் 7 அந்த வேலையை ஆரம்பித்தோன்னு எங்களுக்கு வேலை முடிய 12:00 வேறு துணைக்கு நாங்கள் யாரையுமே வச்சிக்கவில்லை. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த பாத்திரங்களெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தேய்ச்சி போட வீடு வைக்க செஞ்சுட்டு தான் இருந்தோம். மன நிறைவாக இருந்துச்சு. May 25 எனக்கு கொரோனா பாசிட்டிவ்னு வந்துருச்சு. அடுத்தது எங்கள் மாப்பிள்ளைக்கும் கொரோனா பாசிட்டிவ்னு வந்துருச்சு. அவன் அம்மா நீங்கள் எங்கேயும் ஆஸ்பத்திரிக்கெலாம் போக வேண்டாம், நீங்கள் 2 குவாரண்டைனில் இருங்க, நான் சமைச்சு போடுறேன்னு சொன்னான். அப்போது சரிங்க, அவங்க 2 சமையல்லாம் பண்ணான். 3 அவனுக்கும் டெஸ்ட் எடுத்தோம், பாசிட்டிவ்னு வச்சு. ஆனால் எந்த சிம்டம்ஸுமே இல்லை. இதுக்கடையில் நானும் என்னோட மாப்பிள்ளையும் அதில் கொரோனாலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்துட்டோம். அவனுக்கு அந்த காய்ச்சல் வந்து விடவே இல்லை. 9 ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் கொரோனா குணமாயிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் திரும்பவும் நான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனேன். ICU கொண்டு போனாங்க, வெண்டிலேட்டரில் போட்டாங்க. பையனை கடைசி வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. 22
இறந்துட்டான். நான் மனசில் கடைசி வரைக்கும் என் பையன் என்ன நினச்சிருந்தான்னு எனக்கு தெரியல. ஆண்டாண்டு காலம் புலம்பினாலும் ஆண்டவர் மீண்டு வருவாரோ அப்படின்னு நான் என்னை நானே தேத்திக்கிட்டேன். அடுத்த காரியங்களை நாங்கள் செஞ்சோம். நானே மருமகன் என் பையன் ஆசைப்பட்ட மாதிரி கடைசி என் கால கடைசி வரைக்குமே எனக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடணுங்கிற எண்ணம் தான் இருக்கிறது. ஆனால் இது இந்த என்னோட எண்ணம் நிறைவேறதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும்.